குடியுரிமை சட்ட திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னை பல்லாவரம் அடுத்த பம்மல் இரட்டை பிள்ளையார் கோவில் அருகே விடுதலை சிறுத்தைகள் சார்பில் காஞ்சி வடக்கு மாவட்ட செயலாளர் தேவ அருள் பிரகாசம் தலைமையில் குடியுரிமை சட்ட திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தினர். இதில் மத்திய அரசிற்கு எதிரான கோஷங்கள் எழுப்பப்பட்டன. போராட்டத்தில் தமாமுக, காங்கிரஸ், ஆம் ஆத்மி உள்ளிட்ட கட்சிகளும் பங்கேற்றனர். நாடாளுமன்றத்தில் இரவைகளிலும் நிறைவேற்றப்பட்ட குடியுரிமை திருத்த சட்ட மசோதா 2019 திரும்ப பெற வலியுறுத்தியும் மத்திய அரசு உடனடியாக அதை ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி விடுதலை சிறுத்தை கட்சி இஸ்லாமிய ஜனநாயக பேரவையின் சார்பாக அதனுடைய அமைப்பாளர் நிசார் அகமது தலைமையில் தோழமை கட்சியினுடைய பங்கேற்புடன் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மோடி அரசு இந்த குடியுரிமை திருத்த சட்ட மசோதாவை ரத்து செய்யும் வரை எங்களுடைய போராட்டம் ஓயாது என்பதை இந்த வேளையில் தெரிவிக்கிறோம்.